இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கு எக்கார்ட் தோலோட எ நியூ எர்த் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ரொம்ப பாப்புலரான ஒரு புத்தகம் இது, எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஆனால் இதுக்கு முன்னாடி த பவர் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு புத்தகம் இருக்குது. அந்த புக்கை படித்தப்புறம் தான் இந்த புக்கை படிக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு புரியும். ஏன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுக்கும் அதுதான் பேசிக். முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்ம ஆன்மீகத்தில் என்ன தேடுறோம், நிறைய வேதாந்தத்தில் எல்லா விஷயங்களையும் என்ன தேடுறோம், நிலையான ஒரு சந்தோஷத்தையும் அமைதியும் தான் எல்லாரும் தேடுறோம். ஆனால் அதை சுலபமாக நம்மளால் அடைய முடியுமா அப்படின்னா முடியாது. அதுவும் இந்த புத்தகத்தில் அவர் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஈகோ தான். ஈகோங்கிறது என்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த புத்தகத்தில். இப்போது நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிப்போம், நம்மளோட தாட்ஸை வச்சு தான். நமக்கு எந்த மாதிரி நினைவுகள், எந்த மாதிரி சிந்தனைகள் வருதோ, எந்த மாதிரி உணர்வுகள் வருதோ, எந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ, அதை வச்சு தான் நம்மளை பற்றின ஒரு டெஃபினிஷன் நமக்கே தெரியும். அதுவும் நம்ம மைண்டு வந்து ஒன்றும் இல்லாத விஷயத்த பூதமாக காட்டுறதும், பெரிய விஷயத்த சின்னதாக காட்டுறதும், ரெண்டுமே நம்ம மைண்டுனால ரெண்டுமே பண்ண முடியும். அதுவும் இந்த ஈகோ ஸ்டேட் அப்படிங்கிறாங்க தெரியுமா, இந்த ஈகோங்கிறத யாருமே சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம், அதை அச்சீவ் பண்ணப்புறம் சந்தோஷமாக இருப்போமானா, கிடையாது. உடனே அதுக்கு அடுத்தது அது இன்னொரு விஷயத்தை காட்டும். ஆக அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஒன்று கிடைச்சப்பறம் இதை தாண்டி இன்னொன்று கிடைக்குமா, இதை தாண்டி இன்னும் பெருசாக முடியுமா, இதை தாண்டி நிறையா பணம் கிடைக்குமா, இதை தாண்டி நம்ம வளர முடியுமா, இப்படின்னு நம்மளோட மைண்டை திருப்பி திருப்பி நம்ம கூட விளையாடிக்கிட்டே இருக்கும். ஈகோங்கிறது எப்போ பாரு நம்மளை, இன்னும் உனக்கு நீ செய்ய வேண்டியது நிறையா இருக்குது, நீ இன்னும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு உனக்கு ஒரு ஆசையை காமிச்சுட்டே இருக்கும், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஈகோவோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அது எப்பவுமே தான் தான் சரி அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியது. எப்பயுமே மித்தவங்களை விட நம்ம தான் சரியாக இருக்கும், மித்தவங்களை விட நம்ம தான் அழகாக இருக்கும், மித்தவங்களை விட நம்ம தான் புத்திசாலியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க நினைக்க தான் நம்ம ஈகோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம என்ன ஒரு பிரச்சனை வந்து அதில் நமக்கு ஏதோ ஒரு தோல்வி வந்ததுன்னா, உடனே அந்த ஈகோ என்ன பண்ணும், நீ சரியாக தான் பண்ணின, சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் சரியில்லை, இல்லை அவன் இப்படி பண்ணினதுனால உனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை இன்னொருத்தர் மேலே போடுறதுக்கு அந்த ஈகோ உன்னை தூண்டும். ஈகோ விட்டு நம்ம எப்படி தள்ளி போகிறது அப்படின்னா, இப்போ இந்த மொமெண்ட்டில் என்ன நடக்குதோ அதை மட்டும் பார்த்து, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே கவனம் செலுத்த செலுத்த இந்த ஈகோவானதை தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறார். ஈகோங்கிறது முக்காவாசி நம்மளோட நினைவுகள், நம்மளோட மைண்டில் உருவாக்கக்கூடிய கதைகள், அதில் தான் எப்போ பாரு மாட்டியிருக்கோம். எய்தர் அது வந்து நமக்கு ஏற்கனவே நடந்த விஷயத்தோடு அட்டாச் ஆகிருக்கும், இல்லை நடக்க போகிற விஷயத்தோடு அட்டாச் ஆகிருக்குமே தவிர, அது வந்து எப்பயுமே இப்போ நடந்துட்டுருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அட்டாச் ஆகாது. அதாவது இந்த ஈகோ வந்து எப்போ பாரு நம்மளை ஒரு கம்பாரிசன் மோட்லேயே தள்ளிட்டுருக்கும். அங்கே பாரு அவங்க நம்மளை விட நல்லா பண்ணுறாங்க, அப்போ நீ இன்னும் நல்லா பண்ணணும். விக்டிம் மோட்னு ஒன்று இருக்குது, எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது பாருங்க, எனக்கு தான், நான் வந்து படிக்கிற காலத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்கல, இப்படிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டு, இல்லை நம்மளே சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருப்போம். நம்ம நம்மளை வந்து ஒரு விக்டிமாகவே, ஏதோ பாதிக்கப்பட்டவனாகவே ஒரு சித்தரிப்பு எப்போ பாரு நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே கிரியேட் பண்ணுறது அந்த ஈகோ தான். நம்ம எத்தனையோ பொல்யூஷன் கேள்விப்பட்டிருப்போம், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் தான். ஆனால் நெகட்டிவிட்டின்னு ஒரு பொல்யூஷன் இருக்குது, அதுதான் நம்ம ஆன்மாக்கே தேவையில்லாத ஒரு பொல்யூஷன். அதை நிறைய கிரியேட் பண்ணுறது இந்த ஈகோயிஸ்டிக் மைண்ட் செட் தான். அப்புறம் நம்மளை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டே நம்மளை ஒரு தப்பாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, இல்லை நம்மளோட கணவனோ மனைவியோ ஏதோ கோபமாக பேசிட்டாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப மைண்டில் போட்டு அதையே யோசிக்கும் போது ஒரு பெயின் பாடி அப்படின்னு சொல்கிறாரு, அது கிரியேட் ஆகும். கொஞ்சம் காலம் போக போக அந்த பெயின் பாடியை நம்ம நரிஷ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகும், இன்னும் அது மாதிரி பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வந்து வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பெயின் பாடியை வளர்க்காதீங்க அப்படிங்கிறது தான் இவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மாதிரி நம்ம லைஃப் பர்பஸுங்கிறோம்ல, ரெண்டு பர்பஸ் இருக்குது நம்ம எல்லாருக்கும். இன்னர் பர்பஸ் ஒன்று இருக்குது, அவுட்டர் பர்பஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிற. இன்னர் பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம உணர்வு பூர்வமாக கான்ஷியஸ்னஸோடு இருக்கிறது தான் இன்னர் பர்பஸ். அதாவது இப்போ நடக்கக்கூடிய, இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழறதுங்கிறது தான் இன்னர் பர்பஸ். அவுட்டர் பர்பஸ் தான் நம்ம இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆகிறது, இதெல்லாம் அவுட்டர் பர்பஸ். ஆனால் இன்னர் பர்பஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ரெண்டுத்தையும் குழப்பிக்கக்கூடாது, ரெண்டுத்திலையுமே கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறார்.
எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் என்னன்னா, ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி, என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் நம்மளோட எல்லா விஷயங்களுக்கும் காரணம். நம்ம பணம் சேர்க்கறது என்ன, எதுக்கு காரணம், வயசானப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம். நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்கும். அதை வந்து ஓவர் கம் பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும், ஆனால் அதை பண்ண பண்ண நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். நம்ம ப்ரெசண்டில் வாழறதுக்கு பழகிப்போம், நம்மளோட ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட மைண்டு காம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார் அவர். சரி, நம்ம ஆன்மீகத்தோட வழியில் போனோன்னா நமக்கு எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னா, முக்காவாசி ஆன்மீக வழிகள் எல்லாமே வந்து நம்மளோட பாபத்தையும் நம்மளோட அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய விஷயங்களையும் சொல்கிறதே தவிர, நம்மளோட டே டு டே லைஃப்பில் எப்படி நம்மளோட மனசை வச்சுக்கணுங்கிறதுக்கு சரியான தீர்வு நம்மளால் அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ரொம்ப திங்க் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எதையுமே ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். திங்க் பண்ண திருப்பியும் அந்த பிரச்சனை நம்ம மனசுக்குள்ளேயே மல்டிப்ளை தான் ஆகுமே தவிர அது மைனஸ் ஆகாது. ஆக ஒரு வாத்து மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். என்னென்னா, வாத்து என்ன பண்ணுமா, சண்டை போடுமா, சண்டை போட்ட அடுத்த நிமிஷம் ஆப்போசிட் டைரக்ஷனில் வேகமாக நீஞ்சி போயிடுமா. அது மாதிரி ஒரு பிரச்சனையை விட்டு நம்ம வேகமாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறதுக்கு தெரியணும் நம்ம மைண்டு. நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்க சொல்கிறார். அந்த மொமெண்ட்டில் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா நாளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. சில நாட்கள் சாதாரணமாக கிடக்கும், சில நாட்களில் சில பிரச்சனைகள் வரலாம். இன்றைக்கி இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நம்ம வரணும். அதாவது அந்த மொமெண்ட்டில் வாழ தெரியணும் அப்படிங்கிற ஞான நிலை அப்படின்னு ஒன்று தனியாக கிடையாது. நம்மளோட தினப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி ஆழ்ந்து அனுபவித்து செய்கிறோமோ, அதை எத்தனை சந்தோஷ மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கிறோமோ, அதுதான் பெரிய ஞான நிலை அப்படிங்கிறாரு எக்கார்ட் தோல். மெட்டீரியல் திங்ஸு, அப்புறம் வந்து உறவு முறைகளில் பெரிய அட்டாச்மெண்ட் வைக்கிறது, அது மாதிரி எதை மேலேயுமே ஒரு பெரிய பிடிப்பு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இறுக்கமாக இருக்கோ அதுதான் பறிக்கப்படும். அப்போ தான் நம்ம ரொம்ப உடஞ்சி போவோம். அதை விட்டுட்டு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நம்ம கம்பேஷனும் ஹானஸ்டி இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கும் போது, நம்மளோட குணங்கள்லையும் நம்மளோட அணுகுமுறையிலையும் நல்ல விதமாக வளர்க்கும் போது அது நம்மளை விட்டு போகாது. இதில் இருக்கக்கூடிய அந்த பெயின் பாடி கான்செப்ட் வந்து தான் நம்ம எல்லாருமே நம்மளோட ரிலேட் பண்ணிக்க முடியும். அது வந்து எப்போ பாரு நம்மளை வந்து தூண்டி விட்டுட்டே இருக்கும். அந்த தூண்டி விட திருப்பி திருப்பி நம்ம பிரச்சனைகளுக்குள்ளேயே போயிடுவோம், அந்த நெகட்டிவ் சர்க்கிள்குள்ளேயே போயிடுவோம். அதை விட்டு வெளியில் வரத்துக்கு ரொம்ப அழகான டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான புக்கு. இன்னும் நிறைய புத்தகங்கள் வரப்போகிற வாரங்களில் பார்க்கலாம். நன்றி.